கரெக்டாக சிக்னலோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட கோஃபவுண்டர் தான். வாட்ஸ்அப்போட ப்ரைவசி பாலிசிஸ் வந்து தெளிவாக இல்லை, இவங்க வந்து ஒரு மாதிரி டேட்டா ஓரியன்டாக இருக்காங்க ரொம்ப அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் கிரியேட் பண்ண, அதுக்காக கிரியேட் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் தான் சிக்னல். உங்களோட கூகுள் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட டேட்டா சாட் பேக்கப் வந்து எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். உங்களோட கூகுள் அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டேன் வச்சுக்கோங்களேன், ஹேக் பண்ணிட்டு நான் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட நம்பர் போட்டு லாகின் பண்ணுறேன், உங்கள் இமெயில் ஐடி நான் ஹேக் பண்ணிட்டு ஆல்ரெடி, ஸோ அந்த இமெயில் பாஸ்வேர்ட் நான் கொடுத்து போகிறப்போ உங்களோட சாட் மொத்தமாக என்னோட ஃபோனுக்கு வந்துடும். இப்போ சிக்னல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த லோக்கல் பேக்கப் எனேபிள் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து அந்த பேக்கப் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ திடீர்னு நீங்கள் ஃபோன் எங்கே சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட என்டையர் பேக்கப் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சைன் அவுட், சாரி சிக்னலில் வந்து சைன் அவுட் பண்ணிட்டு தான் கொடுத்தா அப்படின்னா முடியாது, ஏன்னா பேக்கப் உள்ளே தான் இருக்குது, அவன் திரும்ப லாகின் பண்ணனா ஈஸியாக எடுத்துடலாம். வாட்ஸ்அப்பில் சமீபத்தில் இந்த ப்ரைவசி ரிலேட்டடாக இஷ்யூ வந்ததுக்கப்புறம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாதீங்க, டெலிகிராம் யூஸ் பண்ணுங்கள், இல்லை சிக்னல் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் ஆளாளுக்கு சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மற்ற அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறது எந்தளவுக்கு சேஃபு, வாட்ஸ்அப்புக்கு மாற்றாக மற்ற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாமா அப்படின்றத பற்றி சிவாட்டா கேட்டுக்கலாம். இப்போது நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டெலிகிராம் யூஸ் பண்ணுங்கள், எலான் மஸ்கே சிக்னல் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணுறது ஆபத்தா? ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஆல்ரெடி பேசணும், ஆபத்துங்கிறது கிடையாது, அதாவது ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி இப்போ கிரியேட் ஆயிடுச்சு, பட் தெளிவாக தெரிஞ்சு யூஸ் பண்ணணும், என்ன எடுக்கிறான் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற தெரிஞ்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா சேஃப் தான், எந்த பிரச்சனை. இப்போ வாட்ஸ்அப்புக்கு பதிலாக சிக்னலுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. சிக்னல் டெலிகிராம் வந்து சஜஸ்ட் பண்ணுறது காரணம் என்னன்னா சேம் என்கிரிப்ஷன் அல்காரிதம் அங்கேயும் இருக்கிறதுனால தான், என் டு என் என்கிரிப்ஷன் ரெண்டு பேருமே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ வாட்ஸ்அப்பில் கூட பார்த்தீங்கன்னா சில ஒரு சின்ன ப்ராப்ளம் நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் என் டு என்கிரிப்டட் தான், பட் இந்த சாட் பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தேர்ட் பார்ட்டி சர்வரில் தான் இருக்கும், உங்களோட கூகுள் டிரைவ் மாதிரி, அதாவது வாட்ஸ்அப்புக்கு சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு கூகுள் டிரைவில் தான் வந்து பேக்கப் சேவ் பண்ணி வச்சிருப்பான். ஸோ உங்களோட கூகுள் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட டேட்டா சாட் பேக்கப் வந்து எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம், உங்களோட ஃபோன் நம்பர் ஆக்சஸும் கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் உங்களோட சாட் மொத்தமாக எடுத்துடலாம். பட் டெலிகிராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் வாட்ஸ்அப்பில் யா. ஸோ ஓகே அப்படின்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது டேஞ்சர் தான். அஃப்கோர்ஸ் அது அதாவது அதான் சொல்லணும் இல்லையா, அவன் என் டு என் என்கிரிப்ஷன் கொடுக்குறான், பட் இந்த என்கிரிப்டட் டேட்டா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவில் சேவ் ஆயிருக்குது, மோஸ்ட்லி கூகுள் டிரைவ் தான் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட கூகுள் டிரைவில் இருக்கு, நான் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஹேக் பண்ணிட்டு நான் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட நம்பர் போட்டு லாகின் பண்ணுறேன், லாகின் பண்ண ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். நான் வந்து சில இப்போ ரீசெண்டாக நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு, இந்த மாதிரி நான் உங்களுக்கு கால் பண்ணி நான் இந்த மாதிரி நான் ஓடிபி ரிக்வஸ்ட் பண்ணேன் தெரியாமல் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நார்மல் யூசர் கொடுத்துருவாங்க, அவருக்கு வர வேண்டியது நமக்கு வந்துச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓடிபி கொடுத்து நான் என்டர் ஆகிறப்போ என்ன கேட்கணும், உங்களோட இமெயில் ஐடி கேட்கும், உங்கள் இமெயில் ஐடி நான் ஹேக் பண்ணிட்டு ஆல்ரெடி, ஸோ அந்த இமெயில் பாஸ்வேர்ட் நான் கொடுத்து போகிறப்போ உங்களோட சாட் மொத்தமாக என்னோட ஃபோனுக்கு வந்துடும். வாட்ஸ்அப் வெரிஃபிகேஷன் ஸ்கேம் வெரிஃபிகேஷன் ஸ்கேம் பேஸ் பண்ணி, அதாவது அந்த இமெயில் ஆக்சஸும் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட என்டர் டேட்டா எடுத்து வந்துடலாம். பட் இதை பொறுத்த வரைக்கும் டெலிகிராம் பொறுத்த வரைக்கும் தேர்ட் பார்ட்டி கிடையாது, அவனோட ஓன் சர்வரில் தான் கண்டென்ட் சேவ் பண்ணியிருக்கான். ஸோ அவன் எந்த அளவுக்கு செக்யூர்டாக இருக்கானோ அந்த அளவுக்கு நம்மளோட டேட்டாவும் செக்யூர்டாக இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். ஏன்னா நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் வந்து பயங்கர இதாக பார்க்குறாங்க, ஜிமெயில் வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுறாங்க, அதாவது ஒர்க் பண்ணுற பீப்பிள் மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் காசியஸாக இருக்காங்க ஜிமெயில் பொறுத்த வரைக்கும், பட் மற்ற ஜென்ரல் பப்ளிக் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அப்படியே ஃப்ரீயாக விட்டுறாங்க, ஜிமெயில் பாஸ்வேர்ட் தான் எல்லாத்துக்கும் கொடுக்குறது, லாகின் பண்ணுறது இதுன்னு சொல்லி. ஸோ ஜிமெயில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அவங்களோட சாட் பேக்கப் கிடச்சிரும், பட் என்கிரிப்டடாக இருக்குது, இந்த என்கிரிப்டடை டிகிரிப்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் வச்சு தான் லாகின் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பரையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட என்டையர் டேட்டா வந்து எடுத்துடலாம். ஸோ வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும், பட் டெலிகிராமில் இது கிடையாது, டெலிகிராமில் அவனோட ஓன் சர்வரில் தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் டெலிகிராம் சேஃப். அதை தாண்டி சிக்னல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து அவனோட சர்வர்லேயும் வச்சிருக்கான், வேணா நீங்கள் தேவைப்படுது அப்படின்னா உங்களோட லோக்கல் ஃபோன்லேயே வந்து ஒரு பேக்கப் வச்சுக்கலாம் அப்படிமாதிரி இருக்கான். ஸோ உங்களோட டேட்டா வந்து வேறு எங்கேயுமே போகாது, எந்த சர்வர்லையும் போகாது, உங்கள் ஃபோனுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபோன் கையில் சேஃபாக பிடிச்சி வச்சிருந்தீங்க அப்படின்னா எங்கேயுமே போகாது உங்களோட டேட்டா. வாட்ஸ்அப்போட கம்பேர் பண்ணும்போது டெலிகிராமும் வாட்ஸ்அப் சாரி டெலிகிராமும் சிக்னலும் சிக்னல் வந்து என்கிரிப்ஷன் மாடல் பார்த்தீங்கன்னா மூணுமே சேம் தான், பெஸ்ட் என்கிரிப்ஷன் மாடல் தான் யூஸ் பண்ணுறாங்க, பட் அந்த டேட்டா எங்கே சேவ் ஆகுது, உங்களோட சாட் பேக்கப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பெட்டராக இருக்குது. ஸோ பட் இப்போ சிக்னல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த லோக்கல் பேக்கப் எனேபிள் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து அந்த பேக்கப் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ திடீர்னு நீங்கள் ஃபோன் எங்கே சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட என்டையர் பேக்கப் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சைன் அவுட், சாரி சிக்னலில் வந்து சைன் அவுட் பண்ணிட்டு தான் கொடுத்தோம் அப்படின்னா முடியாது, ஏன்னா பேக்கப் உள்ளே தான் இருக்குது, அவன் திரும்ப லாகின் பண்ணனா ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ வாட்ஸ்அப்போட பேக்கப் வந்து வேற ஒரு நெட்வொர்க்கில் கொடுத்து வச்சிருக்கான், பட் சிக்னலும் டெலிகிராமும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சேஃப். இப்போ வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுற அளவுக்கு டெலிகிராமையும் சிக்னலையும் அவ்வளோ யூசர்ஸ் இல்லை, இப்போ தான் அதிகமாகிட்டு இருக்காங்க. இப்போ வாட்ஸ்அப் அளவுக்கு அதே யூசர்ஸ் டெலிகிராமுக்கும் சிக்னலுக்கு வந்தாங்க அப்படின்னா
பண்ணீங்கன்னா அவங்களுக்கு எதுவும் ப்ரெஷர் ஏற்படுமா? அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் மாதிரி நாங்கள் ப்ரைவசியில் சேஞ்ச் பண்ணுறோம், அதுக்கு நீங்கள் அக்ரி பண்ணணும், அந்த மாதிரி எதுவும் இஷ்யூ? இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெண்டுமே வந்து நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் தான், டெலகிராமும் சரி சிக்னல் ஆர்கனைசேஷனும் சரி. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ரெவன்யூ பண்ண போகிறது கிடையாது இதுலேருந்து. இதுலேருந்து எந்த டேட்டாவும் நாங்கள் இன்ஃபேக்ட் சிக்னலோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட கோ ஃபவுண்டர் தான். ஓகே, ஸோ வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணவர் தான் சிக்னல், சிக்னலே வந்து கோ ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலி வாட்ஸ்அப்லேருந்து வாட்ஸ்அப் அவர் ஃபேஸ்புக்கு விற்றதுக்கப்புறம் வாட்ஸ்அப்போட ப்ரைவசி பாலிசிஸ் வந்து தெளிவாக இல்லை, இவங்க வந்து ஒரு மாதிரி டேட்டா ஓரியன்டாக இருக்காங்க ரொம்ப அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் கிரியேட் பண்ண, அதுக்காக கிரியேட் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் தான் சிக்னல். ஸோ இதில் சிக்னலை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ப்ரைவசியை பொறுத்த வரைக்கும் எல்லாம். அதாவது வெறும் பியூர் ஒரு சாட்டிங் அப்ளிகேஷன் வேறு எதுவுமே கிடையாது, நீங்கள் பேசுகிற மெசேஜ் என்கிரிப்ட் ஆகி டிக்ரிப்ட் ஆகுது அவ்வளோதான், இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ சமீபத்தில் ரொம்ப யூசஸ் அதிகமான சர்வர் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா? சர்வர் ஆமாம், அவங்க அஃப்கோர்ஸ் அவங்க அதை எதிர்பார்க்கல. அதுலேயும் இந்த எலான் மாஸ்க் ட்வீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஓடிபி வரதுக்கெல்லாம் ரொம்ப டிலே ஆகிடுச்சு அப்படிங்கிற நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அஃப்கோர்ஸ் அவங்க திடீர்னு ஒரு ஹை டிராஃபிக்கில் வரப்போ அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஸோ அது இப்போ அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஃபோர்ஸ் ஆல்ரெடி. ஸோ இவங்க இப்போதைக்கு அவங்க நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் இருக்கனால அவங்களால இதை தாண்டி வரதும் பண்ண முடியாது, அது மானிட்டைஸ் பண்ண முடியாது, அதுக்கான ஃபீச்சர் ஆப்ஷனே கிடையாது அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன். கண்டிப்பாக ப்ராஃபிட் எதிர்பார்த்தே ஆகணும் அப்படின்ற கட்டத்துக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விக்கிபீடியா இருக்குது, பல வருஷமாக விக்கிபீடியா நான் ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்குது, வெறும் டொனேஷன்ஸ் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. டெலகிராமும் பல வருஷமாக அப்படி தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரப்போ அது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, என்ன வேணால் நடக்கலாம். பட் இப்போ இருக்க அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்போட ரெண்டும் உங்களுக்கு இந்த பிரைவசி கன்சர்ன் ரொம்ப பிரச்சனையாக தெரியுது அப்படின்னா நீங்கள் போகலாம் சிக்னலுக்கு. பட் நாங்கள் போனீங்கன்னா யாருமே இல்லை இன்ஃபேக்ட் பேசுகிறதுக்கு, இங்கே தான் எல்லா யூசர்ஸும் இருக்காங்க வாட்ஸ்அப்பில் தான். பட் வாட்ஸ்அப்பே சேஃப் தான், நம்ம சேஃப்னு சொல்ல முடியாது, ரொம்ப டீட்டெயிலாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு பிரைவசி விஷயங்களையும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க, வாட்ஸ்அப்புக்கு மாற்றா சிக்னல் டெலிகிராமே யூஸ் பண்ணலாமா? அவசியம் இல்லை ஆக்சுவலி யூஸ் பண்ண வேண்டிய, அந்தளவுக்கு பெரிய பாலிசி அப்டேட் கிடையாது, அந்தளவுக்கு பெரிய இது கிடையாது. அதாவது நீ இப்போ அவன் என்ன தெளிவாக சொல்லியிருக்கானா, நான் வந்து நீ ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கூட சாட் பண்ணுறியா, அப்போ நீ என்ன பேசுற அப்படிங்கறத நான் வந்து அனலைஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு தான். ஸோ நம்ம பிசினஸ் கூட பேசுறப்போ அதுக்கேற்ற மாதிரி, நம்ம பிசினஸ் கூட யாரும் அதிகமாக பேசுறது கிடையாது இன்னும் அந்த அளவுக்கு நம்ம ரீச் ஆகல. ஸோ அது மேபி இன்னொரு ஒன் இயர் டூ இயர்ஸ்ல எல்லா பிசினஸும் எல்லா சின்ன ரீட்டைலர் ஷாப்பும் வந்து வாட்ஸ்அப்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி யூசர்ஸ் வந்து என்கேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப அவேராக இருக்க வேண்டிய அவசியம் அந்த இடத்துல தேவை தான். ஏன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டீ கடைக்கு போறீங்க, இல்லை ஒரு ஒரு துணி கடைக்கு போறீங்க, அவன் வந்து உங்க ஃபோன் நம்பர் வாங்கி நாங்கள் வாட்ஸ்அப்ல கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்னு சொல்றான். ஸோ அந்த இடத்துல அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பெரிய நெட்ஒர்க் கூட நம்ம ரெகுலர் பேசிஸ்ல கான்டாக்ட்ல இருக்க போறோம் அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் அதிகமாக வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு ஆல்டர்னேட் போகிறது உங்களுக்கு. இப்போ டெல்லி ஹைகோர்ட்டே அதை தான் சொல்லியிருக்கு, ப்ரைவசி பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி நம்மளும் சொல்லிடலாமா? இல்லை, இதில் பயப்படுறதுக்கு ஆக்சுவலி எதுவுமே கிடையாது, டு பி ஹானஸ்ட், பயப்படுற அளவுக்கு எதுவுமே கிடையாது. பட் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பேரனாய்டாக இருக்கீங்க, எனக்கு ரொம்ப ஆகிடும் ஆகிடும் அப்படின்னு ஏதாவது பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பயப்படுறீங்க அப்படின்னா சேஃப் இன்னொரு ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டர் தான். பட் அந்த ஆப்பில் வந்து சரி உங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. சரி, மேபி நீங்கள் பர்சனலாக யார்கிட்டையாவது பேசிட்டு இருக்கீங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிருக்கீங்க, இந்த டேட்டா வந்து அவன் எடுக்க மாட்டான் 100%. பட் எடுக்கிறான் அப்படின்னு உங்களுக்கு பயமா இருக்குன்னா அந்த ஒரு காண்டாக்ட் கூட பேசுறது நீங்கள் இன்னொரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. நம்ம இந்த கண்டென்ட்டை இந்த ஆப்பில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ சிம்பிளாக சொன்னோம்னா வாட்ஸ்அப்பை விட சேஃப் ஆனது சிக்னலும் டெலிகிராம் சேஃப் தான். பட் மாறுறதுக்கு முன்னாடி அவசியம் இப்போ ஏற்படலாம்? இது வரைக்கும் இல்லை, இது வரைக்கும் இல்லை.